correct, but no, that story is that joy is that Jesus was born from Virgin Mary, and this day reminds us of salvation, harmony, and a good life on earth. I now invite Ms. Nidhiya of Kaise to welcome the gathering. To the time of worship, love, sharing, all the giving thanks to the Lord for sending us His Son, Jesus, to save us from our sins. It's so wonderful to have everyone gathered here, to share in the joy and happiness of the season in each other's company. I take this opportunity to welcome our respected chairman, Colonel Professor Vale Dr. R. Rangarajan sir, Dr. Mrs. Sakuntala Rangarajan ma'am, Mrs. Rangarajan Maharashtra Kishore, and Mr. K.V.D. Kishore Kumar sir. I also welcome our beloved principals from all the three colleges, also welcome the vice principals, planning heads of Multitech, Hightech and ETR. I also invite the HODs, staff members, students of our college. We have planned a lot of activities today, hoping to bring you great joy and fun. Once again, I wish you all a Christ-centered Christmas and a prosperous New Year ahead. Let us navigate. Thank you.
அன்பும் சமாதானமும் பொலிவும் இறைவனுக்கு நன்றியை உரிதாக்குகிறேன். இந்த இனிய திருநாளில் இந்த சங்கமத்திற்கும் அனைத்து நல்லுறவுகளுக்கும் என் முதல்வர் வணக்கம். நமது மேல்நிலை கல்வி குழுமத்தின் நிறுவனரும் கல்வி தந்தையும் ஆகிய மரியாதைக்கும் தேசத்திற்கும் உரிய முனைவர் கர்னல் வேல் நடராஜன் ஐயா அவர்களின் சுயசரிதையிலிருந்து சில துணிகளை இங்கே வழங்குவதில் உளமான பெருமிதம் கொள்கிறேன். அவரின் சுயசரிதை எதிர்கால இந்தியாவின் தூண்களாக விளங்க போகும் மாணவர்களுக்கு நல் வழிகாட்டி. மரியாதை தமிழ் காணும் கொங்கு மண்டலம் கோவை நகரம் எனது பிறப்பிடம். மரியாதைக்குரிய பெற்றோர்கள் திரு ரங்கசாமி, திருமதி ராஜாம்பாள் அவர்கள். குடும்பத்தில் வறுமையான சூழல் எதையும் நினைத்தவுடனே செய்துவிட முடியாது. ஒவ்வொன்றுக்கும் ஐந்தாண்டு திட்டம் போட வேண்டிய நிலை. பெரிய குடும்பத்தில் பிறந்தவன் பள்ளி படிப்பையும் கல்வி படிப்பையும் படித்து முடிக்க பட்ட கஷ்டங்கள் சொல்லி மாறாது. கோவை வெரைட்டி பால் ரோட் முனிசிபல் பள்ளியில் நான் இளம் பிராயத்து பள்ளி வாழ்கிறேன். 3 ரூபாய் பள்ளி கட்டணம் கட்ட முடியாததால் பள்ளி வருகை பதிவேட்டிலிருந்து பலமுறை வெளியேற்றப்பட்டேன். பின்பு எத்தனை அபராதம் செலுத்தி வகுப்புக்கு சென்றது என்னால் மறக்க முடியாத பசுமை தாய் அனுபவம். பள்ளியில் படிக்கும் போது 6 கிலோமீட்டர் தூரம் செருப்பில்லாமல் நடந்தும், கல்லூரி படிப்பில் சில நாட்களில் 15 கிலோமீட்டர் நடந்தே சென்றும் கல்வி கற்க வேண்டிய சூழலும் எனக்கு இருந்தது. நான் சிரமப்பட்ட சமயங்களில் எல்லாம் எனக்கு கற்றுக் கொடுத்தது காற்றுதான். கிழியான சட்டையும் ட்ரௌசரும் நல்ல செருப்பும் எனக்கு கிடைக்காதா என எங்கேதும் இல்லை. வறுமை சூழலிலும் எனது மனம் மட்டும் பெரிய கனவுகளையே கண்டது. கல்விக்காக யாருடைய மனதும் புண்படக்கூடாது, நான் பட்ட கஷ்டம் யாரும் படக்கூடாது என்பது வைராக்கியமாகவே காலம் பல கடந்து இன்றைய நாளில் நிறைவேறியது. எனது பள்ளி படிப்பை முடித்து சிஐடி கல்லூரியில் பி மெக்கானிக்கல் பிரிவில் படிக்க சென்றேன். படிப்பில் முழு கவனம் வைத்தேன். தமிழ்நாடு மாநில அளவில் 2வது இடம் பெற்று தேறினேன். சிஐடி கல்லூரியிலேயே விரிவுரையாளராக பணியில் சேர்ந்தேன். 1964 மெக்கானிக் பணிமனை வேல் டிரான்ஸ்போர்ட் ஆக வளர்ச்சி பெற்றது. ஓரிடம் பல பொருளிடம் பாக்கியம் கிடைத்தது. டாக்டர் சகுந்தலா என் வாழ்வில் இணைந்த நிமிடம் முதல் எனது வாழ்வில் திருப்பு முனை ஏற்பட ஆரம்பித்தது. அவர்களது வரவு எனது பற்றாக்குறை நீங்கி தொட்டதெல்லாம் பொன்னாய் மாறுகிற காலமாய் மாறி இன்றைய எனது சுக துக்கத்தில் பங்கெடுத்து எனது பாதியாய் என் பலமாய் என் சக்தியாய் வீட்டிலும் தொழிலிலும் விளங்கி இன்றைய தினம் சூப்பர் கமாண்டர் என்ற புனைப்பெயரோடு வலம் வருகிறார். தனது அடுத்த அத்தியாசத்தை 1995 துவக்கி தன் பயணத்தை தொடங்கி கல்லூரியாய் வளர்ந்தது. வெல்டெக் பல்கலைக்கழகம் தனது அடுத்த கட்ட வளர்ச்சியாய் உலக நாடுகள் சுற்றி வலம் வர ஆரம்பித்தது. ஆஸ்திரேலியா, கனடா, சீனா, பிரான்ஸ், ஜெர்மனி, மலேசியா, துபாய், சிங்கப்பூர், யூகே, யுஎஸ்ஏ, ரஷ்யா என 18க்கும் மேற்பட்ட நாடுகளில் தன் முத்திரையை பதிக்க ஆரம்பித்தது. நமக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் ஒவ்வொருவர் துணை நிற்பது கடவுள் அனுகிரமும் உண்மை உழைப்பும் இருந்தால் நமது வளர்ச்சியை யாரும் தடை செய்ய முடியாது. சிந்தனையும் சீரிய முயற்சியும் நெஞ்சில் கடலாய் அனுதினமும் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்க வேண்டும். விஞ்ஞான வளர்ச்சி பெறாத காலம் செல்போன் நெற்றி கடிகாரம் என எதுவுமே இல்லாமலேயே வாழ பழகியிருந்தோம். அத்தகைய சூழலிலும் முன்னேற முடிந்தது. வாழ்வில் கஷ்டப்பட்ட நேரத்தில் சுற்றியிருந்த யாரும் காப்பாற்றவில்லை. ஆனால் தட்டு தடுமாறி கரை சேர்ந்த பின் லைஃப் பெல்ட் பெருத்த மாதிரி என்னை தேடி பல பரிசுகள் வந்தன. என்னை தேடி வரும் பதவி பரிசு இவைகளில் நான் மறுத்துவிட்டது பல பல. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்திலும் சென்னை பல்கலைக்கழகத்திலும் சிண்டிகேட் மெம்பராக சில காலம் பணிபுரியும் வாய்ப்பும் கிடைத்தது. அதே நேரம் மதுரை காமராஜ் பல்கலைக்கழகம் எனக்கு டாக்டர் பட்டம் வழங்கி சிறப்பித்தது. தேசிய மாணவர் படையின் சார்பாக எனக்கு கௌரவ கர்னல் பட்டம் வழங்கியது குறித்தும் நான் மனநிறைவு பெறுகிறேன். தகுதி மீறி கடைகள் தாண்டுவது என் பலம். வாழ்க்கையை நான் முழுமையாக வாழ நான் ஆசைப்படுபவன். இன்பமோ துன்பமோ எல்லாம் இணைந்ததுதான் வாழ்க்கை. சிரித்து கொண்டே வாழப்படும் இன்றைய தினம் வேல்டெக் கல்வி நிறுவனங்கள்
தின்பனம் போல சில ஆசைகளும் உண்டு. எனவே அன்பு செல்வங்களே, மனப்பெண்களும் மனித பெண்களும் தவிர இந்த உலகத்தில் வேறு பெண்கள் இல்லை. இப்படித்தான் வாழ வேண்டும் என்று எனது இளம் பருவத்திலும் மாணவ பருவத்திலும் யாரும் எனக்கு அறிவுரை கூறியதில்லை. எப்படி வாழ வேண்டும், எப்படி இறக்க வேண்டும் என்று சுய அனுபவத்தின் மூலமாக சுயமாகவே வாழ்ந்து காட்டியவன். என்னை உங்களில் ஒருவனாக உதாரணமாக எடுத்துக்கொண்டு சாதனை சிகரத்தை நோக்கி நடை போட அழைக்கிறேன் நண்பர்களே. புதிய தலைமுறையே பாரதத்தின் இளைய தலைமுறையே, இன்னமும் தொடர்ந்த செயல்களை செயல்படுத்த பேசுகிறேன். இனிதாக முடிக்கிறேன். வாழ்க வளம் செல்க. இந்த வாய்ப்பை என கழித்த மேலாண்மைக்கு நன்றி. Yeah.
Thank you.
Thank you.
Thank you.
The God so loved the world that he gave one and only Son, that whoever believes in him shall not perish, but have eternal life. John 3:16. That is the meaning of grace of God. Says I can't solve the world.
7 bulan juga run lagi. Thank you.